மயான கொள்ளை, மசான கொள்ளை பயங்கரமா இருந்துச்சுங்க. நம்ம திருவண்ணாமலையில ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசா வித்தியாச வித்தியாசமான கெட்டப் எல்லாம் போட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு லாஸ்ட் வருஷமே மயான கொள்ளைய பாக்குறதுக்கு மலையனூர் போலான்னு நினைச்சேன். பட் ஆனா போக முடியல. இந்த வருஷமாச்சு போலான்னு பார்த்தா காலையிலே முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி என்னடா பண்றது, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க திருவண்ணாமலையில ஈவினிங் தான் நடக்கும் சொல்லிட்டு. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சூப்பர் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். எங்களோட சூப்பர் பைக் பல்சர் தாங்க. திருவண்ணாமலையிலே ஒரு ரெண்டு மூணு பக்கத்துல இருந்து சாமி எல்லாம் வந்துச்சுங்க. இதை போல பெரிய சாமி வண்டியில இப்படியே அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க போறதுன்னே தெரியாம கூட்டத்தோட கூட்டமா போயிட்டு இருந்தாங்க. என் கூட வந்த நாலஞ்சு பேரும் தொலைஞ்சு போயிட்டாங்க. நான் தனியா போயிட்டு கிடந்தேன். இன்னமும் நான் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தேன்னா இன்னும் நிறைய பேரை கேப்சர் பண்ணிருக்கலாம். இங்க பாருங்களா இந்த கெட்டப் எல்லாம் போட்டிருக்காங்களா, இதெல்லாம் வந்துட்டு சரியான வெயிட்டுங்க. எப்படிதான் தூக்கிக்கிட்டு இவ்வளவு தூரம் நடந்து வராங்கன்னே தெரியல. சில இடத்துல சாமி எல்லாம் பயங்கரமா ஆடிட்டு இருந்துச்சா. எப்பா நம்ம மேல வந்து அடிச்சா நம்ம தாங்க மாட்டோம் சாமின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா வந்து நின்ட்டேங்க. நீங்களே பாருங்க எப்படி ஓடுறாங்க. எண்ட் ஆஃப் தி பிளேஸ் இங்கதாங்க லாஸ்டா வந்துட்டு எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க.